ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கம்ப்யூட்டர் தமிழ் இந்த வீடியோவில் கூகுள் ஷீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் ஷீட்ஸ்னால் என்ன அண்ட் அதனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம் கூகுளில் ஆஃபர் பண்ணியிருக்கிற ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் தான் கூகுள் ஷீட்ஸ் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ நமக்கு அண்டு ஆஃப்லைலேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மினிமல் ட்ரைனிங் கொடுத்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் கம்ப்யூட்டர் ஐஃபோன் ஐபேட் இந்த மாதிரி எல்லா டிவைஸ்லேயும் இதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கூகுள் ஃபைனான்ஸ் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டீம் கூட நம்ம ஷீட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஷீட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஷீட்டையே நம்ம ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இருக்கிற ரிவிஷன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் நம்ம ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அன்னெசரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற வேர்ஷனை எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எக்ஸெல் விட மோர் தென் பெட்டர் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இது எக்ஸலை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் அண்ட் இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் டேட்டா விஸ்வலைசேஷன் பார்க்கும்போது எக்ஸலை விட இதில் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு அட்வான்டேஜஸோடு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கூகுள் அக்கௌண்ட் தேவைப்படும் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுட்ருப்போம் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூகுளோட ஆப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஷீட்ஸுன்னு வரும் அப்படி இல்லைன்னா சர்ச் பாக்ஸில் கூகுள் ஷீட்ஸுன்னு கொடுத்து நீங்கள் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் கேலரி இருக்குது அண்ட் ஸ்டார்ட் ஸ்டார்டை நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்குது அண்ட் கீழே வந்து நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறதும் நமக்கு லிஸ்ட்டில் வரும் நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இது சேம் நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து காலம்ஸ் இருக்கும் அண்ட் ரோஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து செல்ல வந்து நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் காலம் ஹெட்டிங்கில் ஏபிசிடின்னு இருக்குது அண்ட் ரோக்கு வந்து ஒன் டூ த்ரீன்னு இருக்குது நம்ம செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு காலம் நேமையும் ரோ நம்பரையும் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணணும் இந்த ஷீட்டோட நேம் கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் ஒன்னுன்னு இருக்குது நம்ம அங்கே கிளிக் பண்ணும்போது அதனோட மெனு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்குது நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இதே சேம் ஷீட் நமக்கு இன்னொரு ஷீட்டாக நமக்கு வந்திருக்கும் இப்போ ஷீட்ஸ் எதுவும் நமக்கு தேவைப்படாதுன்னா நம்ம அதை டெலீட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஓகே கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இந்த ஷீட்டோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே எடிட்டில் வந்துடும் நம்ம வந்து நமக்கு தேவையான நேமை இதில் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸு நான் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன் இந்த ஷீட்டோட நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணோம்னா நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கலரில் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் அடுத்தது இதில் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அதில் நமக்கு கேட்கும் அதாவது எதுக்காக நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுற டெஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் அண்டு இதை வந்து சர்டைன் செல்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணுமா இல்லை வந்து ஹோல் ஷீட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணுமான்ற ஆப்ஷனும் இதில் இருக்குது நம்ம வந்து செட் பெர்மிஷன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இதில் வந்து யார் யாருக்கெலாம் வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கலாம் இதை எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும் அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து யாரெல்லாம் இதில் எடிட் பண்ணலாங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் சாம்பிளுக்காக ஒரு சில டேட்டா அவங்களுக்கு என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன் ப்ராடக்ட் கோட் ஆர்டர் குவான்டிட்டி ரேட் கஸ்டமர் ஆர்டர் வேல்யூ ஆர்டர் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டர் குவான்டிட்டி இன்ட்டு ரேட் கொடுத்துக்கலாம் அதாவது நம்ம ஈக்குவல் சிம்பிள் இல்லை ப்ளஸ் சிம்பல் கொடுத்துட்டு ஆரோக்கி மூவ் பண்ணோம்னா நமக்கு மூவ் ஆகும் நம்ம வந்து செல்ஸை செலக்ட் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுத்துக்கிறேன் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம் மேலே ஃபைல் கிளிக் பண்ணோம்னா இதில் நியூன் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம புதுசாக ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட் இல்லை டெம்ப்ளேட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஓப்பன் இம்போர்ட் ஏ காப்பி இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து டேட்டா எடிட் பண்ணுறதுக்கும் அண்டு redo, கட் காப்பி paste பேஸ்ட்டு ஸ்பெஷல் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் வியூவில் ஃப்ரீஸ் lines, ஃபார்முலா பார் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் இன்சர்ட்டில் வந்து நமக்கு ரோ காலம் insert பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்ட் இமேஜ் ட்ராயிங் இந்த மாதிரியும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஃபார்மேட்டில் நமக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரேப் டெக்ஸ்ட் இதெல்லாமே இதில் இருக்குது அண்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சார்டிங்கு இருக்குது அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பைவ் டேபிள் இதெல்லாமே இருக்குது டூல்ஸ்லேயும் நமக்கு வந்து மேக்ரோஸ் இருக்குது ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஃபார்ம் இதெல்லாமே வந்து நமக்கு இருக்குது ஸ்பெல் செக் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸலில் கூட நம்ம டேட்டாவை காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸல்லேருந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணேன் ஸோ நமக்கு அதில் இருந்த மாதிரியே அதே காலம் அண்ட் ரோஸில் நமக்கு அலைன் ஆகி நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு இதில் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் கூகுள் டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன் கம்மா சோர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸோ வந்து விதின் கோர்ட்டில் இஎன்னு ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் கொடுக்கணும் கம்மா டார்கெட் லாங்குவேஜ்க்கு தமிழுக்கு டிஏ கொடுத்துக்குறேன் இப்போ நம்ம என்டர் பண்ணும்போது நமக்கு அது ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சு இப்போ கூகுள் ஷீட்ஸை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் எனி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் கம்ப்யூட்டர் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி